அவனை கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். 30/5/2018 இருக்கான கரண்ட் அஃபேர்ஸ். இதனுடைய முதல் நியூஸ் பாருங்க, ரிசர்வ் வங்கியினுடைய முதல் தலைமை நிதி அலுவலர் வந்து சிஎஃப்ஓ அப்படின்னு சொல்றோம். சிஎஃப்ஓ அப்படின்றது சீஃப் ஃபினான்சியல் ஆஃபீஸர். நியமிக்கப்பட்டிருக்கவங்க வந்து சுதா பாலகிருஷ்ணன் அப்படின்றவங்க. சோ ரெண்டாவது பாருங்க, மிசோரம் மாநிலத்தினுடைய ஆளுநராக பொறுப்பேற்றுள்ளவர் கும்மணம் ராஜசேகரன். இவர் வந்து 18வது ஆளுநர். இப்போ மிசோரத்தினுடைய ஆளுநர் வந்து 18வதாக வந்திருக்கக்கூடிய ஆளுநர். அடுத்தது சங்தோப்பா மனிதாபிமான விருது 2018. இந்த வருஷத்துக்கான மனிதாபிமான விருது அறிவிச்சிருக்காங்க. இதை வந்து கொடுக்கறது யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ரீ ராமகிருஷ்ணா மிஷன், அதாவது ஸ்ரீ ராமகிருஷ்ணா அறக்கட்டளைன்னு சொல்றது. இந்த விழா வந்து நடந்த இடம் பார்த்தீங்கன்னா குஜராத்தில் உள்ள சூரத்தில். இது இந்த மனிதாபிமான விருது எதுக்காக கொடுக்குறாங்க அப்படின்னா, சமூக முன்னேற்றத்திற்காக பாடுபட்டவர்களுக்கு கொடுக்கக்கூடிய அவார்டு இது. இது இந்த வருஷம் வின் பண்ணியிருக்கிறது யாருன்னா கைலாஷ் சத்யார்த்தி அப்படின்றவங்க. இந்த விருது வந்து என்னன்னா, விருது கூட இதனுடைய 1 கோடி ரூபாய் அமௌண்ட்டும் கொடுப்பாங்க. ஸோ கைலாஷ் சத்யார்த்தி யாருன்னு தெரியும் நமக்கு. 2014 நோபல் பிரைஸ் வின் பண்ணவங்க. நோபல் பிரைஸ் இவங்க கூட மலாலா அப்படின்றவங்களுக்கும் சேர்த்து கொடுக்கப்பட்டது. ஸோ இப்போ இந்த இதில் கொடுத்துருக்கக்கூடிய விருது கூட கிடையாது, விருதை வந்து இவர் பெற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. இதனுடைய அமௌண்ட் இந்த 1 கோடி ரூபாயை வந்து இன்னொருத்தர் ஃபண்டு கொடுத்துருக்கிறாரு. எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, பாலியல் கொடுமையால் பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கு சட்ட மற்றும் மருத்துவ வசதிக்காக இதை வந்து பயன்படுத்துங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அடுத்து பார்த்தீங்கன்னா, அழகப்பா யூனிவர்சிட்டி அழகப்பா பல்கலைக்கழகத்தினுடைய புதிய துணைவேந்தராக நியமிக்கப்பட்டுள்ளவர் என் ராஜேந்திரன். இந்த அழகப்பா யூனிவர்சிட்டி எங்கே இருக்குன்னா காரைக்குடியில் இருக்குது. இந்த என் ராஜேந்திரன் அவர் வந்து முன்னாடி வந்து பாரதிதாசன் யூனிவர்சிட்டியில் ஒர்க் பண்ணவர். இவர் வந்து 2 நூல்கள் இம்பார்ட்டன் முக்கியமான நூல்கள் எழுதியிருக்காரு. தமிழ்நாட்டில் தேசியம் அப்படின்றது, சுவ தேசியம் அப்படிங்கிற 2 நூல்கள் இவரால் எழுதப்பட்டிருக்கு. அடுத்து பாருங்க, பள்ளி ஆசிரியைகள் கைத்தறி விசேலை அணிய வேண்டும் அப்படின்னு உத்தரவிட்கக்கூடிய ஒரு கவர்மெண்ட் உத்தரவிட்டிருக்காங்க. இது எந்த ஸ்டேட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஒடிசா கவர்மெண்ட். எதுக்காகனா, இப்போ கைத்தறி நெசவு வந்து நலிவடைந்து வரதுனால அந்த தொழிலை வந்து மேம்படுத்துறதுக்காக இந்த மாதிரி ஒரு உத்தரவு கொடுத்துருக்காங்க. அடுத்து, தற்போது டிஜிட்டல் பண பரிவர்த்தனையை சேவையை துவங்க உள்ள நிறுவனம் வாட்ஸ்அப் நிறுவனம். வாட்ஸ்அப் எதுன்னா பார்த்தீங்கன்னா, ஃபேஸ்புக் சமூக வலைதள நிறுவனத்தினுடைய துணை நிறுவனம் தான் இந்த வாட்ஸ்அப் நிறுவனம். இப்போ இதுவும் வந்து பண பரிவர்த்தனை டிஜிட்டல் முறையில் பண்ணுறதுக்காக அதனுடைய நேம் வந்து கொடுத்துருக்காங்க, வாட்ஸ்அப் பே அப்படின்றது. ஸோ இதுக்காக வந்து பேங்க் கூட அக்ரிமெண்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ என்னென்ன பேங்க்னு பாருங்கள், HDFC, ICICI, ஆக்சிஸ் வங்கிகள். அடுத்தது பாருங்கள், ஆசிய யோகா சாம்பியன்ஷிப் பட்டம் வென்றுள்ளவர் எந்த நாடு. இது வந்து நடந்த இடம் பார்த்தீங்கன்னா தாய்லாந்தில் நடந்துச்சு. இந்திய சிறுவர் தான் இந்த பட்டத்தை வாங்கியிருக்காங்க. அடுத்தது, உலகின் அதிக தூர பயணிகள் விமானத்தை இயக்குவதற்கு முடிவு செய்துள்ள நிறுவனம் சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ். இது வந்து உலகிலேயே அதிக தூர பயணிகள் விமானத்தை இவங்க இதுமே இயக்குறதுக்கு முடிவு பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடியே வந்து ஒரு நிறுவனம் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போதைக்கு அவங்க தான் ஃபர்ஸ்ட்ல இருக்கிறது. அது வந்து எவ்வளோ கிலோமீட்டர்னு பார்த்தீங்கன்னா 14,535 கிலோமீட்டர். எவ்வளோ நேரத்துக்குள்ள போகுனா 17.5 மணி நேரத்தில். அதனுடைய நிறுவனத்தோட நேம் வந்து கத்தார் ஏர்வேஸ் நிறுவனம். இப்போ தான் கரண்ட்ல இருக்கு. ஆனால் இப்போ வந்து அது தோஹாலிருந்து ஆக்லாந்து வரைக்கும் போகக்கூடிய ஒரு விமானம். அதை வந்து இவங்க பீட் பண்ணி சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, நியூயார்க்லேருந்து நியூஜெர்சி வரைக்கும் போகிறதுக்காக புதிய அதிதூர பயணிகள் விமானத்தை இயக்க முடிவு பண்ணியிருக்காங்க. ஸோ அதனுடைய கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 15,329 கிலோமீட்டர். நேரம் பார்த்தீங்கன்னா 19 மணி நேரம். அடுத்தது, தற்போது ஓய்வு பெற்றுள்ள இந்தியாவின் முன்னணி தடகள வீரர் விகாஸ் கவுடா அப்படின்றவர். இது தடகளத்தில் வந்து வட்டி எறிதலில் ஃபேமஸ் ஆனவர். இவர் தான் காமன்வெல்த் போட்டியில் வந்து பதக்கம் வென்ற முதல் வீரர். நமக்கு ஏற்கனவே தெரியும், காமன்வெல்த் அப்படின்றது எந்த நாடுகள் மட்டும் பண்ணுறதுனா, பிரிட்டிஷ் கவர்மெண்ட் ஆதிக்கத்திலிருந்து வெளிவந்த நாடுகள் சேர்ந்து உருவாக்கின கூட்டமைப்பு தான் இந்த காமன்வெல்த் கூட்டமைப்பு. ஸோ அதில் பதக்கம் வென்ற முதல் வீரர் அப்படின்னு சொன்னால் விகாஸ் கவுடாவை சொல்கிறோம். அடுத்தது, CEAT நிறுவனம் வழங்கும் இந்த ஆண்டிற்கான சிறந்த சர்வதேச கிரிக்கெட் வீரருக்கான விருதுக்கு தேர்வு செய்யப்பட்டுள்ளவர் விராட் கோலி. அடுத்தது, UNWTO நிறைவேற்று குழு கூட்டம் இந்த வருஷம் 108வது கூட்டமாக நடைபெற்றிருக்கு. நடைபெற்ற பிளேஸ் பார்த்தீங்கன்னா சான் செபாஸ்டியன் நகர். இந்த பிளேஸ் வந்து எங்கே இருக்குன்னா ஸ்பெயினில் இருக்கு. இதில் இந்தியா சார்பில் பங்கேற்றவர் யாருன்னா நம்முடைய மத்திய சுற்றுலாத்துறை அமைச்சர் KJ அல்போன்ஸ். ஸோ UNWTO அப்படின்றது ஃபுல் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா யுனைடெட் நேஷன்ஸ் வேர்ல்டு டூரிசம் ஆர்கனைசேஷன். அடுத்தது, எவரெஸ்ட் சிகரம் ஏறிய அதிக வயதான இந்திய பெண்மணி சங்கீதா பகல். இவங்க வந்து 53வது வயது. உபேர் கோப்பை பேட்மிண்டன் 2018 சாம்பியன்ஷிப் வாங்கியிருக்கிறது யாரு, ஜப்பான் பெண்கள் அணி அப்படின்றது தான் இது, உபேர் கோப்பை பேட்மிண்டன். இது வந்து பிளேஸ் நடந்த பிளேஸ் பார்த்தீங்கன்னா தாய்லாந்து. ஜப்பான் பெண்கள் அணிதான் இதை வந்து வின் பண்ணியிருக்காங்க. உபேர் கோப்பை அப்படின்றது என்ன மீனிங்னா உலக பெண்கள் பேட்மிண்டன் சாம்பியன்ஷிப் கோப்பை. சரி, அடுத்தது பாருங்க,
உத்தரகாண்ட் ஏரியில் புதிய கடல் விமான சேவை தொடக்கப்படுறக்கு. உத்தரகாண்ட் ஏரி எங்கே இருக்குது அப்படின்னா, உத்தரகாண்ட் மாநிலத்தில் உள்ள தெகிரி அணையினுடைய நீர்த்தேக்க பகுதியை தான் உத்தரகாண்ட் ஏரின்னு சொல்கிறோம். தெகிரி அணை, ஸோ இது இம்பார்ட்டன்ட். அடுத்தது இந்த உத்தரகாண்ட் ஏரி வந்து எவ்வளோ இடம் இருக்குது அப்படின்னா 42 சதுர கிலோமீட்டர். இது கடல் மட்டத்திலிருந்து 2500 சதுர அடி உயரத்தில் இருக்குது. அடுத்தது இது எதுக்காக இந்த புதிய கடல் சேவைன்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டு விஷயத்துக்காக பண்ணுறாங்க. ஒன்று வந்து சுற்றுலா பயணிகளை ஈர்க்கதற்காக ஒன்று, ஏன்னா சுற்றுலா தலமாக அதை வந்து பண்ணலாம் அப்படின்றதுக்காக. இன்னொன்று வந்து நிலச்சரிவு நேரத்தில் வந்து அவசர கால தேவைக்காக, ஏன்னா பயணிகள் அங்கே வந்து நிலச்சரிவு ஏற்பட்டுச்சுன்னா அந்த மக்களை வந்து நம்ம பாதுகாப்பாக கொண்டு வரதுக்காகவும் இந்த விமான சேவையை துவங்கியிருக்காங்க. அடுத்தது உலக வங்கியுடன் இந்தியா ஒப்பந்தம் பண்ணியிருக்காங்க. ஸோ எதுக்காகன்னு பாருங்கள், ராஜஸ்தானின் பொது நிதி மேலாண்மை திட்டத்தை வலுப்படுத்துவதற்காக சர்வதேச வங்கியிடமிருந்து கடன் வாங்குறணும் அப்படின்றதுக்காக உலக வங்கி கூட இந்தியா அக்ரிமெண்ட் பண்ணியிருக்கு. அடுத்தது PRAAPTI செயலி, இது வந்து ஆப் அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இது வந்து பண்ணது மின் சேவை நிறுவனம், நம்முடைய மின் சேவை, இந்திய மின் சேவை தான் இது வந்து ஆப் அறிமுகப்படுத்தியிருக்காங்க. ஸோ அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, கட்டண திருத்தம் ஜெனரேட்டர் விலைப்பட்டியலில் வெளிப்படைத்தன்மைக்கான ஆய்வு அப்படின்றது. இதன்படி நமக்கு எப்படி யூஸ் ஆகும் அப்படின்னா, மின் உற்பத்தி விநியோக நிறுவனங்களுக்கு இடையே வெளிப்படை தன்மையை ஏற்படுத்துவதற்காக தான் இந்த ஆப் வந்து அறிமுகம் பண்ணியிருக்காங்க. அடுத்தது ஐநா அமைதிப்படையில் உயிர் தியாகம் செய்தவர்கள் பட்டியலில் முதலிடம் பெற்றிருக்கக்கூடிய நாடு எதுனா இந்தியா. இந்தியர்கள் தான் இதில் வந்து அதிகமாக உயிர் தியாகம் பண்ணியிருக்காங்க. இதே இதில் ஐநா அமைதிப்படைக்கு மிக அதிகமான வீரர்களை பணிக்கு அனுப்பி வைக்கும் நாடுகளில் இந்தியா வந்து 3வது இடத்துல இருக்கு. அடுத்தது ராம்தேவினுடைய பதஞ்சலி நிறுவனம் இணைந்துள்ள தொலைத்தொடர்பு நிறுவனம் BSNL. இது வந்து ராம்தேவினுடைய பதஞ்சலி நிறுவனம் BSNL-ஓட சேர்ந்திருக்காங்க. எதற்காகனு பார்த்தீங்கன்னா, ஸ்வதேசி சம்ருத்தி சிம் கார்டு அப்படின்றதையும் இதில் இணைந்து அறிமுகம் பண்ணியிருக்காங்க. அடுத்தது லெபனானினுடைய புதிய பிரதமராக நியமிக்கப்பட்டுள்ளவர் சாத் ஹரிரி. இவர் இந்த பிரதமராக 3வது முறையாக மறுபடியும் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு. இத்தாலியினுடைய புதிய பிரதமராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளவர் கார்லோ கோட்ரேலி. இவர் வந்து யாருன்னா, IMF-ஓட முன்னாள் அலுவலராக இருந்தவர். IMF அப்படின்றது என்னன்னா, இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட், அதாவது சர்வதேச நாணயம் நிதியம் அப்படின்னு சொல்றது. சரி, இதுவரைக்கும் நம்ம வந்து கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்தாச்சு. உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எங்கள் சேனலை. தேங்க்யூ.